பொதுவாக வெக்கேஷன்றது நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுற வேலையிலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிட்டு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வெளியூருக்கு போய் அதன் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளை நாமே எனர்ஜெட்டிக் பண்ணுறது தாங்க இந்த வெக்கேஷன். அப்படி வெக்கேஷன் போகும்போது லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த இடத்துக்கு போகணும்னு பலராலும் பிளான் பண்ணப்பட்ட நிறைய பேர் மிஸ் பண்ணுற சுருக்கமாக சொன்னால் பூமியோட சொர்க்கம்னு சொல்கிற இந்த இடத்துல இருக்கிற சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோவில் போகணும். வெல்கம் டு அவர் சேனல், திஸ் இஸ் டீ டைம் வித் தா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பைக்கால் ஏரிங்க. அதாவது இது உலகின் மிக ஆழமான பழமையான ஏரின்னு சொல்கிறாங்க. இது ரஷ்யாவில் தென்கிழங்கில் சைபீரியா பகுதியில் இருக்குது. இது பல உயிரினங்களுக்கு வசிப்பிடமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம பூமியில் பார்க்க முடியாத 2500 வகையான உயிரினம் இங்கே மட்டுமே இருக்குதுன்னு சொல்லப்படுது. இதில் 1/3 பகுதி தாவரம் வேறு எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல தான் சீல்ன்ற ஒரு வகையான மீன் இருக்குங்க. இது பொதுவாக நல்ல தண்ணியில் மட்டுமே தான் வாழும். உலகத்தில் மேற்பரப்பில் இருக்க நல்ல தண்ணியை கம்பேர் பண்ணும்போது 22% நல்ல தண்ணி இங்கே மட்டும்தாங்க இருக்குது. 300 ஆறுகள்லேருந்து தண்ணீர் பெறப்பட்டு ஒரு வழியாக அவுட்லெட்டாக வெளியேறுது. இந்த ஏரியோட பரப்பளவு 31,722 km³. அதாவது நம்ம ஊரில் இருக்கிற விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மொத்த ஊரையும் கூட்டினா எவ்வளோ ஒரு பரப்பளவு வருமோ அந்த அளவுக்கு இந்த ஏரி. இந்த ஏரியோட ஆழம் 1642 meters, அதாவது 5387 அடி. இதில் சுமார் 40 meters ஆழம் வரைக்கும் தெளிவாக பார்க்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த பைக்கால் ஏரி சுமார் 20-30 million வருஷத்துக்கு முன்னாடியே உருவாகி இருக்கலாம்னு கணக்கிடப்படுதுங்க. இது பரப்பளவில் கம்பேர் பண்ணும்போது உலகத்திலே 7வது பெருசாக இருக்குங்க. இந்த ஏரியில் ஒரு தீவு கூட இருக்குங்க. இங்கே சுமார் 1500 மக்கள் வாழ்கிறாங்க. இது குளிர்காலத்தில் -19 degrees Celsius வெயில் காலத்தில் 14 degrees Celsius இங்கே இருக்கும். உலகத்திலே தூய்மையான ஏரின்றதுனால சீல்ன்ற நீர்வாழ் உயிரினம் இங்கே அதிகமாக காணப்படுதுங்க. சுமார் இங்கே 1085 நீர்வாழ் செடிகளும் 1500 நீர்வாழ் விலங்கினங்களும் இங்கே காணப்படுதுங்க. இங்கே பார்க்குற விலங்கினமோ இல்லை செடி வகைகளோ வேற எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறேன். 1996 யுனெஸ்கோ மாநாட்டில் இது ஒரு பாரம்பரிய இடம்னு அறிவிக்கப்பட்டுச்சுங்க. பூமிக்கு மேலே இருந்து படம் பிடிச்சா தெரிகிற ஒரே ஒரு ஏரி இந்த ஏரி மட்டும்தாங்க. அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது கலாட்டி யுனான். பொதுவாக இந்த மாதிரி ஃபோட்டோஸை பார்க்கும்போது இது ஃபேக்காக எடுத்திருக்காங்க, ஆர்டிஃபிஷியல்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இந்த இடம் இயற்கையாலே அமைஞ்சிருதுங்க. மழைக்காலங்களில் கண்ணாடி போல் சொர்க்கமாக காட்சியளிக்கும் இந்த இடம் தென்மேற்கு பொலிவியா நாட்டில் கடல் மட்டத்திலிருந்து 12,000 உயரத்தில் சுமார் 1500 miles பரப்பளவில் அமைந்திருக்கு ஒரு உப்பு பாலைவனம். இந்த சலாட்டி யுனான்ற பகுதியில் 10 million tons உப்பு உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளதுங்க. செல்போன் பேட்டரிக்கு தேவையான லித்தியங்கிற உப்பு சுமார் 80% இங்கே தாங்க காணப்படுது. மழைக்காலங்களில் உப்பு ஏரியாக மாறி வானமும் பூமியும் தொடுவது போல காட்சியில் நிற்குங்க. இதனால தான் நாசா விஞ்ஞானி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே சுமார் 26 lakh acres பரப்பளவு கொண்ட மிகப்பெரிய கண்ணாடின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் பொலிவியா நாட்டில் டேனியல் கம்போஸ்ங்கிற ஒரு ஸ்டேட்டில் பொட்டாசிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குங்க. சலார் அப்படின்னா உப்பு அடுக்கு, அப்படி இல்லைனா உப்பு படிவம்னு ஸ்பானிஷில் சொல்கிறாங்க. இங்கே ஜூலையிலேருந்து அக்டோபர் வரைக்கும் இங்கே போனால் அழகை ரசிச்சுட்டு வரலான்னு எல்லாராலும் சொல்லப்படும். இங்கே வரும் பார்வையாளர்களை கவரும் வண்ணம் இங்கே உப்பான மாளிகை தாங்க கட்டப்பட்டு உள்ளது. இது 1994 உப்பை கொண்டே கட்டியிருக்காங்க. இதோட பேர் பலோசியா டி ஷார். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஆன்டிலோப் கென்யா. இது அமெரிக்காவில் இருக்கிற ஹரிசோனா ஸ்டேட்டில் நவாஜுன் ஸ்டேஷன் டெரிட்டரியில் இருக்குங்க. இந்த நவாஜுன் ஸ்டேஷன் டெரிட்டரியில் நவாஜுன் பழங்குடியினர் வாழ்கிறாங்க. 2010 பாப்புலேஷன் படி 174,000 மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுறாங்க. 1997 நவாஜுன் மக்கள் எல்லாம் சேர்ந்து இதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்படி உருவாச்சுன்னா திடீர்னு வெள்ளம் ஏற்பட்டு பாறைகளுக்கிடையே ஓடி அரிப்பு ஏற்பட்டு உருவாச்சுங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அப்பர் ஆன்டிலோப். இது பாறை வழியில் நீர் ஓடும். இதோட சுவரோட உயரம் 120 feet வரைக்கும் இருக்குங்க. தரைப்பகுதியிலேருந்து சரிசமமாக இருக்கும். இதில் சன்லைட் டைரெக்டாக விழுகிறனால மேக்ஸிமம் இதோட சீசன் டைம் March 20-30 வரைக்கும் சீசன் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சுழல்வரை பாறைகள், அதாவது லோயர் ஆன்டிலோப். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் போகிறதுக்கே கஷ்டம்னு சொல்கிற மாதிரி இருக்கும்.
கொஞ்சம் குண்டானவங்களோ இல்லை உடம்பு தடிச்சவங்களா இருந்தாங்கன்னா இங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டம். அதே மாதிரி இங்கே போகிறதுக்கு முந்தின நாள் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் உள்ளே அனுப்புவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ பார்த்தாச்சு. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு வேறு ஜோனலில் இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.